எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்லையும் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை வாசித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் மத்தேயு 3:1-17, மத்தேயு 4:1-11 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கு தான் இந்த வசனம், எனக்கு தான் இந்த வார்த்தை என்று நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். இதைத்தான் நாம் ஏசாயா 54 பார்க்கிறோம். இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல என் செவிகளை கவனிக்க செய்கிறார் என்று ஏசாயா சொன்னபடி ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இதே வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லும்படியாக கல்விமானின் நாவை கொடுப்பார். அதற்காக தான் நாங்கள் ஒரு நாள் காலையிலையும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்படி நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு சொல்லித்தாரும், உம்முடைய சத்தத்தை கேட்க என் செவியை திறந்து தாரும் என்று நீங்கள் ஒரு சின்ன ஜபம் பண்ணி இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கல்விமானின் நாவை கொடுப்பார். இந்த நாளிலேயும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக, உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டே இருப்பதாக, ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவாராக. மத்தேயு 3:1-17, மத்தேயு 4:1-11 வசனங்கள் வாசிக்கப் போகிறேன். மத்தேயு 3:1, அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதை நாம் ஏசாயா 40:3-5 வரைக்கும் பார்ப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்னொரு குறிப்பு வசனத்தை நாம் பார்க்கிறோம், மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போஸ்தலர் 3:20 இதை பார்க்கிறோம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மத்தேயு 3:3 நாம் பார்க்கிறபடி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அப்படியே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக உங்களையும் பயன்படுத்துவாராக. மத்தேயு 3:4 பார்க்கிறோம், இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மத்தேயு 3:7, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பாராக. குறிப்பு வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற கனிகளினாலே கர்த்தர் தாமே உங்களை நிரப்புவாராக. மத்தேயு 3:9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்,
தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். குறிப்பு வசனம் கலாத்தியர் 3:6-7. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் கர்த்தர் உங்களையும் நிரப்புவாராக. மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினையிலே போடப்படும். மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினேனாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். குறிப்பு வசனம் எண்ணாகமம் 11:17 எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். யோவான் 14:16 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். மத்தேயு 3:12 பார்க்கிறோம், தோற்றுக்கோடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கழுத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றான். ஏசாயா 21:10 இதே பார்க்கிறோம், என் போரடிப்பின் தானியமே களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். மத்தேயு 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். 14, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உமாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். யோவான் 8:55 இதை பார்க்கிறோம், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன், அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். யோவான் 1:33 இதை பார்க்கிறோம், நானும் இவர் அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். மத்தேயு 3:17. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இதையே ஏசாயா 42:1 பார்க்கிறோம், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமரப்பணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். மத்தேயு 4:1-11 வசனங்களை வாசிக்க போகிறோம். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இதையே எபிரேயர் 2:18 பார்க்கிறோம், அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், அப்படியே உங்களுக்கும் உதவி செய்வார் பிரியமானவர்களே. மத்தேயு 4:2 பார்க்கிறோம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று,
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இதே நாம் 1 தெசலோனிக்கேயர் 3:5 பார்க்கிறோம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். உபாகமம் 8:3 நாம் இதே பார்க்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போஸ்தலர் 23:5 அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். மத்தேயு 4:5 அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இதே நாம் யாத்திராகமம் 17:2 பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசையோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். உபாகமம் 6:16 பார்க்கிறோம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. ஆண்டவரே, அப்படியே உமது பிள்ளைகளுக்கும் உதவி செய்யோப்பா, உம்மை பரீட்சிக்காமல் இருக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யோப்பா. மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதே நாம் யாக்கோபு 4:7 பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நமக்கு சமாதானத்தை, நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் வழி செய்வார். மத்தேயு 4:11 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். என்ன அருமையாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி பிசாசை துரத்தினார். அப்பாலே போ பிசாசே என்று எதிர்த்து நின்ற பொழுது அவன் ஓடிப்போனான். மாம்சத்துக்கு அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடி இந்த சோதனையெல்லாம் இயேசுவானவர் மேற்கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அதே போல் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் பிரியமானவர்களே. இதே எபிரேயர் 1:14 பார்க்கிறோம். இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடி போகிறான். ஆண்டவர் பணிவிடை ஆவிகளாகிய தேவதூதர்களை
நமக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளோ அழகாக தம்முடைய வார்த்தையை அப்பத்தை பிட்டு கொடுப்பது போல் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நம்ம வாசித்தோம். அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை அப்பமாக கொடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செழிக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை பரீட்சை பாராதபடிக்கு அதை அப்படியே தியானித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக, அவன் ஓடி போகும்படியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவ தூதர்களே உங்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக உங்களோடு கூட இருக்க செய்வாராக. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஜபத்தையும் இந்த தேவ தூதர்கள் பரலோகத்திற்கு எடுத்து சென்று ஆசீர்வாதத்தை உடனே உங்களுக்கு கொண்டு வரும்படி செய்வாராக. உங்கள் கால் கல்லில் இடராதபடிக்கு நேரான பாதையிலே நீங்கள் செல்லும்படியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வாராக. எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வாசித்த பாகத்தின்படி மது பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் பேர் பேராக ஆசீர்வதியோப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, எமது பிள்ளைகளை உம்முடைய வேதத்தினால் போஷித்து நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையினால் அவர்களை உயிர் பிழைக்கும்படி செய்வீராக. இயேசுவானவரே, இந்த தேவ வார்த்தையை சொல்லி சொல்லி பிசாசை துரத்தினாரே, அதே போல பிசாசை மேற்கொள்வதற்கு வேண்டிய உம்முடைய வார்த்தை எமது பிள்ளைகளுக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக. ஆண்டவரே, இயேசுவானவர் அப்பா, நீர் இந்த பிசாசை துரத்தின பொழுது, அப்பாலே போ பிசாசை என்று துரத்தின பொழுது அவன் விலகி போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அப்படி பிசாசை துரத்துவதற்கு வேண்டிய அதிகாரத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக, கொடுப்பீராக. வேதத்திலே என்ன என்ன விதமான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 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 பிசாசை துரத்தும்படியான அதிகாரத்தை உமது பிள்ளைகளுக்கு தருவீராக, தருவீராக. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல இந்த வேதத்தை கவனிக்க அவர்கள் செவியை திறப்பீராக, திறப்பீராக. இன்று முதல் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு ஒரு புது திருப்பத்தை தருவீராக. வேதம் அப்படியே அவர்கள் இருதயத்திற்குள்ளே ஆழமாக பதியும்படியாக நீர் இறங்குவீராக. இந்த வேத வார்த்தைகளை அவர்கள் இருதயத்திற்குள்ளே இறங்கும்படி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுக்கு நீரே இப்படி வேத வார்த்தையின் அர்த்தங்களை, அதன் ஆழங்களை புரிந்து கொள்ளும்படியாக செய்வீராக. எவ்வளோ பேர் என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லையே, என்னுடைய கண்ணிலே குறைவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களப்பா. அன்றே இந்த கண்ணில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நல்ல வேதம் வாசிக்க அன்றே அந்த வேதத்தை ஒவ்வொருவருக்கும் அப்பத்தை பிட்டு கொடுப்பது போல ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சொந்த வீட்டாருக்கு உறவினர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக, அதன் மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியோ சுவாமி, ஆசீர்வதியோப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எவ்வளவு வல்லமையுடையவர் என்பதை யோவான் ஸ்நானகன் சொன்னதை நாங்கள் வாசித்தோப்பா. என்னிலும் பெரியவர், என்னிலும் வல்லமையுடையவர் இவர் என்று சொன்னானே ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெரியவராகிய நீர் உமது பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவீராக, வல்லமையோடு இறங்குவீராக. அவர்கள் பலவீனங்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்குமப்பா, இறங்குவப்பா. அப்படி ஜீவனை அனுப்போம் சுவாமி, அனுப்போப்பா. பிசாசினுடைய போராட்டங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய வல்லமையை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவானவரை சோதனைக்குட்படுத்தும்படியாக பிசாசு வந்த பொழுது இயேசுவானவர் ஜெயம் கொண்டாரே, நீர் கொடுத்த பலத்தின்படி ஜெயம் கொண்டாரே, பரிசுத்தாவின் பலத்தினால் ஜெயம் கொண்டாரே. அப்படிப்பட்ட பரிசுத்தாவின் பலன் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டோப்பா,
இறங்கட்டும் இறங்கட்டும். அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய பலனை உமது பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த இறை வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் உமது பிள்ளைகளின் மீது நான் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, அவர்களை பலப்படுத்தும் பலப்படுத்தும். எல்லா பிசாசின் கிரியைகளையும் துரத்துவீராக, இருளின் ஆவிகளையும் துரத்துவீராக, டிப்ரெஷன் ஆவியெல்லாம் துரத்தும் சுவாமி. என்னால் வாழ்க்கையில் வாழ முடியாது என்று சொல்லுகிற அத்தனை நெகட்டிவ் ஆவிகளையும் துரத்தி போடுவோப்பா. துரத்தும் துரத்தும் துரத்தும். இந்த பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போகட்டும், விலகி போகட்டும், விலகி போகட்டும். அவர்கள் வாழ வழி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்குவோப்பா, இறங்குவோப்பா, இறங்கும். அவர்களை ஆண்டவரே சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியை அவர்களுக்கு உண்டாக்குவோப்பா. அவர்களுக்கு சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியை நீர் கொடுப்பீராக, கொடுப்பீராக, கொடுப்பீராக. இந்த வார்த்தைகள் நமது பிள்ளைகளுக்கு என்னாலும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என் பிள்ளைகள் இப்படி சத்தியத்திலே நடக்காமல் இருக்கிறார்களே, சத்தியத்தை பேசுகிறவர்களாக இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளும் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற நமது பிள்ளைகளின் நிமித்தமாக அவர்கள் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. இந்த வீட்டிற்குள்ளே இன்றைக்கு ரட்சிப்பு வருவதாக, வருவதாக, வருவதாக. பிசாசின் கிரியைகள் விலகி போவதாக. ஆண்டவரே, பில்லி சூனிய ஆவிகள், இருளின் ஆவிகள் எல்லாம் விலகி போவதாக, விலகி போவதாக. தேவ தூதர்கள் அவர்களை கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாக அது பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியோ சுவாமி, ஆசீர்வதியும். அவள் கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு காத்து கொள்வீராக. தேவ தூதர்கள் அவர்களை சூழ இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் ஜபங்களுக்கு பதிலை கொண்டு வந்து கொண்டே இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதியும் சுவாமி. பிசாசு என்னதான் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அவர்களை சோதனைக்குட்படுத்தினாலும் நீர் அவர்கள் பட்சத்தில் இருந்து அந்த பிள்ளைகளை விட்டுவிப்பீராக, விட்டுவிப்பீராக, விட்டுவிப்பீராக. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையும் சுகமாக்குவோப்பா. பிசாசு கொண்டு வந்து போட்டிருக்கிற கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் ஒவ்வொன்றும் விலகி போகட்டும். அவர்கள் விட்டு விட்டு விலகி போகட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது போல, வியாதியெல்லாம் விலகி போகட்டும். சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாம் விலகி போகட்டும். கட்டிகள், காயங்கள், தழும்புகள் ஒவ்வொன்றும் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும், சுகமாகட்டும். டாக்டர்களாலே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் ஒவ்வொன்றும் சுகமாகட்டும் அப்பா. நல்ல டைஜஷன் அவர்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, தலை சுற்றுகளை சுகமாக்கும். நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் சுகமாகட்டும் அப்பா. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. சுகமாக அவர்கள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை அழகாக தியானித்தோம். எப்படி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நாங்கள் இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்லுகிறோம். அதை கவனமாக நாங்கள் சொல்லும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்டு அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆராய்ந்து இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கும். நாங்கள் வேதத்தை படிக்க படிக்க கட்டாயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கும், நீங்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே இறங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை பயபக்தியோடு நாம் படிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுகந்த வாசனையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து
நம்மை தாழ்த்தி நம்மை சிறுமைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you abundantly.